வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்ணாமலை நேற்றைய கூட்டம், அதனைத் தொடர்ந்து வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு இந்துத்துவாதி அப்படின்னு அவர் தொடர்ந்து சொன்னது. ஏற்கனவே அரசியலில் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னார்னா அது மன்னிப்பு கேட்க மாட்டார், அதே கருத்தில் உடன்பாடு எனக்கு இதுதான் அப்படிம்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அதிகாரத்தில் இருந்தார், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது மாதிரி மேலே மத்திய அரசு இருந்தது, அதனால் என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி பாருன்னு அவர் வந்து கமலாலயத்தில் உட்காந்துட்டு சொன்னதாகட்டும், நிறையா சவால் விடுறதாகட்டும், அப்புறம் சீமான இன்றைக்கி சவால் கொம்புக்களுக்கு நிறையா பண்ணுவார் எல்லாத்து மேலே, ஏன்னா மேலே அவங்க ஆட்சி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் அவர் பேசலாம், ஆதாரம் இருந்தால் சில இதெல்லாம் பேசலாம், ஆனால் ஜெயலலிதா ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே ஊழல்வாதினார் இப்போ ஆன்மீகவாதிங்கிறார். கேட்டால் ஊழலுக்காக சிறை போனவர் தான் நான் சொன்னேங்கிறார், அதை கூட ஏன் சொல்லணும்னு தெரியல, நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது சொல்லலையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அண்ணாமலை ஒரு பிரச்சனை கிளப்பினார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆன்மீகவாதின்னு. அப்போ அதிமுகவில் ஒருத்தர் மட்டும் பேசினார், உதயகுமார் கம்மன் இருந்தார், ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு என்னங்க ரவுண்டு கட்டி பேச வேணாமா என்ன அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு கேட்டாங்க. ஏன்னா சங்கராச்சாரியாரை யாரும் தெய்வமாக மகா பெரியவர்னு சொல்லிகிட்டு இருக்க நேரத்தில் தீபாவளி அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணாங்க. இதை ஏன் இந்தளவுக்கு சொல்கிறோன்னா, அவரை அரெஸ்ட் பண்ணதுலேருந்து என்ன நடந்தது வரைக்கும் அந்த நேரத்தில் முழுக்க முழுக்க அப்டேட்டில் இருந்தேங்கிறனால சொல்கிறேன், அது எல்லா தகவலும் எனக்கு தெரியுங்கிறனால சொல்கிறேன். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதை கவலையே படாமல் எவ்வளோ பேர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, எவ்வளோ பிரச்சனை வராங்கங்கிறது ஜெயலலிதா அம்மா எப்படி பிஜேபியை டீல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். ஜெயலலிதா வந்து பிஜேபியை வந்து கொள்கையோடு உடன்படுகிறார் அப்படின்னு தமிழிசை சொல்கிறாங்க. இதே ஜெயலலிதா அம்மா தான் சுப்பிரமணிய சாமி கூட போய் டீ பார்ட்டியை வச்சு ஒரு ஓட்டில் வாஜ்பாய் அரசாக கவுத்துட்டு வந்தவங்க, அதையும் மறக்கக்கூடாது. அத்வானி உள்ளிட்ட தலைவர்களை செலக்டிவ் அம்னீசியாண்டாங்க அவங்களெல்லாம் பார்த்து. அங்கேருந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸும் அருண்ஜேட்லியும் வந்து ஜெயலலிதாமா வீட்டு வாசலில் நின்று அவங்கள சந்திக்க முடியாமல் போன நாட்கள் எவ்வளவு. நான் ஜெயலலிதாமாவோட கூட இருந்தபோது தூக்கமே இல்லாமல் தவிச்சேன்னு உங்கள் வாஜ்பாய் தானே சொன்னார். இப்போ அந்தளவுக்கு உங்களை ஒரு ஆட்டங்காண்ட வச்ச ஒரு தலைவி தான். அவங்க மேலே ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிஜேபி அப்படிங்கிற கட்சி மோசமான கட்சிங்க, இந்த கட்சி கூட கூட்டணி வைக்க வச்சதுக்கு நான் வெக்கப்படுறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இஸ்லாமியர்கிட்ட. இனிமேல் எந்த காலத்துலையும் இந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா, இதெல்லாம் வசமாக மறைச்சிட்டு என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா ஏன்னா இவர் வந்து 20,000 புக்கு படிச்சிருக்காருங்கனால யார் சொன்னாலும் எது வேணால் நம்புவாங்கன்ட்டு இவர் சில தகவல்கள் சொல்கிறார். அது என்னென்னா இவங்க ஜிக்கல் வேணால் ஏற்றுக்கலாம், என்ன நோக்கம் அதிமுக பிளவுபட்டு கிடக்குது, இப்போ நம்ம அதிமுகலேருந்து கொஞ்சம் ஏகப்பட்ட மீன்களை அள்ளலாம்னு நினைக்கிறார். ஆனால் என்ன சிக்கல்னா, ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிஜேபி எதுக்க மாட்டார் அப்படி மாட்டாருன்னு சொல்லும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம் இல்லைங்க எடப்பாடி பிஜேபிகிட்ட போக மாட்டார், 2026 மோடி கூட போனார்னா அவர் காலி ஆயிடுவார்னு அவருக்கு தெரியும், போக மாட்டார் அப்படின்னு சொன்னோம். அதை உறுதிப்படுத்துகிற போல் எடப்பாடிக்கு மூட்டு வலி இடுப்பு வலின்னு சில பேர் வந்து ராமர் கோயிலை தரிசிப்பதை போகல அப்படின்னு எடப்பாடியை சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார், உண்மையிலேயே அவர் சொன்னது கூட நிறைய பேர் என்னங்க இது ஒரு மத ரீதியாக பண்ணுறாருங்க பிரதமர், நான் போகிறதுன்னா எப்போனாலும் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அப்படிலாம் சொல்லலை, எனக்கு மூட்டு வலிங்க விருப்பப்பட்டவங்க போகலாம் அவ்வளோதான் சொன்னார். இதை ஒரு காரணமாக காட்டி அவர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி. இன்றைக்கி சரியோ தப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருந்தவருங்க, ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர், நீங்கள் உங்கள் வாய் என்னென்ன வேணால் பேசலாங்கிறது ஓரளவுக்கு தானே எல்லாம் பொறுமையாக இருக்குங்க, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுங்க, எல்லை மீறினால் யாராக இருந்தால் நமக்கு என்ன, அப்படி தானே போவாங்க. அது மாதிரி தான் எடப்பாடி போயிட்டார். இந்தியாவில் எவ்வளோ தலைவர்கள் வந்து நீங்கள் உடைச்சிருப்பீங்க, உங்களை வந்து அலைய விட்டது எடப்பாடி தான். எடப்பாடி வந்ததுக்கப்புறம் அமித்ஷா சொல்கிறார், இல்லை இல்லை நாங்களும் நல்ல புரிதலோடு இருக்கோம் சொன்னாரா இல்லையா, கடைசி வரைக்கும் அவருக்கு தூது விட்டுட்டு இருந்தீங்களா இல்லையா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உங்களுக்கு என்ன நோக்கம், எடப்பாடியை வேணும்னு வம்பு கொடுக்கணும். இன்னும் குறிப்பாக நீங்கள் மேலே சொல்லி வச்சிட்டீங்க, தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு இருக்குது, 2026 தான் இலக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று நமக்கு என்ன கேள்வினா, ஏற்கனவே நீங்கள் சொன்னது நாடாளுமன்றம் வெற்றின்னீங்க, இப்போ வெற்றி என்ன நிலம் ஆக போகுதுங்கிறத முதல்ல பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம பேசுவோம். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல டபுள் டிஜிட்டில் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 சீட்டு ஜெயிப்போம், இதான் நம்ம சொல்கிற மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். எலெக்ஷன் தான் ரிசல்ட்டு வரட்டும், 4ஆம் தேதி பெட்டியை பிரித்த உடனே தானே தெரியும், அதுக்கப்புறம் நம்ம நிறையா பேசுவோம். உண்மையிலே நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா மகிழ்ச்சி, நீங்கள் வளரமாட்டீங்கிறது தான் நம்ம எண்ணம், வளருவீங்க. அதுக்காக நீ சொன்ன 2 டிஜிட்டு அதிமுகலாம் ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய எழுச்சி வருது அண்ணாமலை ஜிப்பினால் எல்லா மக்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி காயத்ரி ரகுராம் பேசியது. காயத்ரி ரகுராம் என்ன சொல்கிறாங்க, ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த முட்டாள் கூட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டான், அதாவது முட்டாள்கிட்டலாம் நம்ம பேச முடியாது, பைத்தியம் கீத்தின்னு என்னமோ சொல்கிறாங்க,
அண்ணாமலை அவர்களை பற்றி. இந்த அறிக்கையை பார்த்த உடனே இன்றைக்கி அதிமுகவினர் வைரல் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் அவங்க அறிக்கை விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, எடப்பாடி நினச்சிட்டார் இனிமேல் அண்ணாமலையை சும்மா விட்டோம்னா வேலைக்காகாது, எல்லோரும் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அறிக்கை விடுங்கப்பா. ஏன்னா அதிமுகவினர் வந்து மேலே வந்துட்டு உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா இறங்கி பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் திமுக அதிமுக அந்த மாதிரி தான், தலைவர் சொல்லிட்டாருன்னா போதும் இன்னும் எக்ஸ்ட்ராவே பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு தெரியும் பிஜேபி ஒரு ரெண்டு பேர் இருந்தால் அதிமுக ஒரு 100 பேர் இருப்பாங்க, அந்தளவுக்கு பெரிய கட்சி. அப்போ அதிமுக களத்தில் இறங்கிடுச்சு. இவ்வளோ நாள் என்னென்னா நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அதிமுக பயந்துடும், இப்போ என்ன வழியில் சொல்லிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க எலெக்ஷனுக்கு ஓட்டு பதிவின் போது ஓட்டு வாக்கு கேட்கும்போது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து அதிமுகவை டிடி ஜெனரல் பக்கம் வரும், அப்புறம் முதல் நாள் ஓபிஎஸ்னீங்க. இப்போ என்ன சிக்கல் வருது, அண்ணாமலை அவருடைய இந்த பேச்செல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக அப்படிங்கிற கட்சியை நம்ம வந்து பலவீனப்படுத்திட்டோம், அங்கே ஜெயலலிதாமாவுடைய வாக்குகளை இந்த பக்கம் எழுக்குவோம், அவங்க ஒரு இந்துத்துவவாதியாக இருந்தாங்க அப்படின் போது நம்ம கேட்குறோம். ஏன்னா ஆடு கோழி பலி இதெல்லாம் வந்து சட்டம் போட்டாங்க, மறுபடியும் அவங்க தான் வாபஸ் வாங்கினாங்க. ஜெயலலிதா நான் ஒரு பாப்பாத்தின்னு சட்டசபையிலே சொல்கிற தைரியம் ஜெயலலிதாட்ட இருந்தது. 69% இடஒதுக்கீட்டை அரசிதழில் பெற்றுத்தந்தவர் ஜெயலலிதா, அதெல்லாம் வீரமணி அவருக்காக பாராட்டெலாம் எடுத்தாங்க. அதனால் ஜெயலலிதா அவர்கள் அது ஒரு வேறு டைமென்ஷனுங்க. நீங்கள் ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னா குறுக்கிட முடியாது. அவங்க வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாலும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அதில் மாற்று கருத்தே இல்லை. டெல்லியை அலற விட்டாங்க. இதே ஜெயலலிதாமா முதலமைச்சராக இருந்தால் அண்ணாமலை வந்து உங்கள் கமலாடத்தில் உட்காந்து என்னை அரெஸ்ட் பண்ணிப்பார், சீண்டிப்பார், தொட்டுப்பார்னு சொல்லுவாரா? சொல்லியிருந்தாரு, என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க அந்த அம்மா. மோடியாவது அப்படிதான் ஜெயலலிதா, அதுதான் ஜெயலலிதாமா. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி வந்து அதாவது அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா அவருக்கு வந்து எடப்பாடியே பதில் சொல்லணுங்கிறார். எடப்பாடி சொல்லிட்டார், அப்பா உனக்கெல்லாம் நீ எனக்கு ஒரு ஆளே இல்லை, காயத்ரி கிராம் தான் காயத்ரி கிராம, நம்மகிட்ட கட்சியில் வேறு ஆளுங்க இருக்கா, அவங்கள வச்சே பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறனால தான் அவங்கள வச்சு பதில் சொல்கிறார். அதுவும் காயத்ரி கிராமம் வச்சு ஏற்கனவே எதிரி, ஏற்கனவே காயத்ரி கிராமுக்கு அண்ணாமலைக்கு சண்டை ஊரறிஞ்சது, கரெக்டாக இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. இந்த இன்னொன்று, இந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை எதுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஏன்னா மேலே வந்து பிஜேபி ஆட்சி இருக்கக்கூடிய நிலைமையில கூட காயத்ரி கிராம் பயங்கரமாக அறிக்கை விடுறாங்க. எவ்வளோ அதிமுகவில் பேச்சாளர்கள் இருக்கும்போது காயத்ரி கிராமம் விட்ட அறிக்கை இன்றைக்கி அவங்க தொண்டர்கள் வந்து பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறோம் எல்லா விசைக்கும் எதிர்வினை உண்டு, அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை தேவையில்லாமல் அடுத்த கட்சி தலைவர்கள்லாம் வம்புக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சரியான போக்காக நமக்கு தெரியல. இன்னொன்று, நீங்கள் முதல் நாள் ஒருத்தரை திருடருங்கிறீங்க, அடுத்த நாள் வர ஆன்மீகவாதிங்கிறீங்க, அதுக்கு என்னங்க நீங்கள் இப்படி சொன்னீங்களான்னு கேட்டால் நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறதுனா எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க நீங்கள் தான் அங்கே சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டார் அவர். இன்னும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய 10 பேர் ஜி தான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க தலைவரே கடவுள்ன்ட்டாரு, அவர்கிட்ட போய் நம்ம என்னங்க பேசுகிறது, இவர் அதையும் ஓகேங்கிறாரு. கேட்டால் வந்து பிரகாஷ்ராஜுக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கும் ஒன்றும் தெரியாது, அப்புறம் சீமான் அவருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ யாருக்கு தாங்க தெரியுன்னா எனக்கு மட்டும்தாங்க தெரியும் அப்படின்னா நம்ம என்ன அவங்ககிட்ட பேசுறது? அவர் சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஏங்க அவர் என்ன வேணால் பேசுவாருங்க, அவருக்கெல்லாம் நம்ம என்னங்க பதில் சொல்கிறது? இந்த மாதிரியான ஒரு இப்போ சமூக ஊடகங்கள் என்ன வந்துட்டுருக்குது அண்ணாமலையை பற்றி, முதல்ல நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு பாருங்கள். ஒன்று, இந்த 4 கோடி பஞ்சாயத்து இருக்குல்ல, நீங்கள் தான் போட்டு கொடுத்தீங்கிறாங்க, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடுது, அதுக்கு 2 பதில் சொல்லுங்கள். ஏற்கனவே வீடியோ ஆடியோ பஞ்சாயத்து ஓடிட்டுருக்குது, இந்த கொடிக்கம்ப மேட்ரு, இந்த பொண்ணு அடிப்பு வீட்டில் போய் அடித்த மேட்டரில் அமர் பிரசாத் ரெட்டிக்கு அது ஒரு போலீஸ் பிரச்சனை. ஏற்கனவே எச்ராஜா அவர்கள் அவதூறு பேச்சில் அது ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிட்டுருக்குது. குஷ்பு பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன்னு ஆந்திரா போகிறாங்க, அவங்க அந்த பிரச்சனை. சரி, உங்களை நம்பி விஜயதாரணி ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க ஓரளவுக்கு செயல்படுறவங்க, அவங்களுக்கு நீங்கள் போதிய மரியாதை கொடுக்கல, அவங்க வேறு புலம்பிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் புலம்பல், இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் மீட்டிங்கில் கலந்துக்கல, பொன்ராதக்கு சன் ஜெயிப்பாரா இல்லையானே தெரில, இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கும்போது கூட ஒரு மீட்டிங் போடுறாருன்னா அதான் அண்ணாமலைங்கிறாங்க. நீங்கள் பாருங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது, கொஞ்சம் கூட அசராமல் ஓட்டே வலைனா கூட பரவாயில்லைங்க அண்ணாமலை மீட்டிங் போடுவாருங்க அப்படிங்கிற டேஞ்சர். அதுக்கு ஒரு 10 ஜிக்கள் இருக்காங்க, உண்மையிலே சொல்கிறேன், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆனால் என்னென்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு வேளை இங்கே பிஜேபி தோற்று மேலேயும் மோடி வரலைன்னா அண்ணாமலை என்னங்க பண்ணுவார் அப்படின்னா, நான் சொல்கிறேன் கடையை மூடிடுவார், கொஞ்ச நாள் விடுமுறை கொடுத்துருவார், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரியான கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான இப்போ ஆக்ரோஷமாக பண்ணிகிட்ருக்காருல அது பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி பண்ணால் உண்மையிலே அண்ணாமலை பெரியார் அது பண்ண மாட்டார். நம்மளோட ஏன்னா ஜெயிலுக்கெல்லாம் போயிடலாம் உட்கார அனுபவம்லாம் இருக்காது, அதெல்லாம் பண்ண மாட்டார். இறங்கி போகிற அரசியல் அண்ணாமலை இறங்கி பண்ண மாட்டார், மேலே இருக்கிறனால பண்ணுறாரு, அது யார் வேணால் பண்ணலாம். இவருக்கு ஒரு லக்கு
கரெக்டாக திமுக அமைஞ்சது மேலே மோடி அமைஞ்சார், மோடி கீ கொடுக்குறாரு, ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா பண்ணுறாரு. என்ன ஒன்று ஆளுநருக்கும் இவருக்குமான போட்டியில் இப்போதைக்கு சற்று முன்பாக அண்ணாமலை சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் பின்னாலேயே ஆளுநர் அவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கார். ஆளுநரும் சாதாரண படல, அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டார். இப்போ ஆளுநர் கிளம்புவாங்க, அவர் சில கருத்துக்களை சொல்வார். மொத்தத்தில் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பொழுது போகும். அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் தோத்துருச்சுன்னா பேச மாட்டாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.